வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான். அதிரப்பள்ளியில் மூணு ஃபால்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அதிரப்பள்ளியில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அது ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கேன். நாங்கள் அதிரப்பள்ளி ரிவர் ரெசார்ட்னு ஒன்று தங்கியிருந்தோம். ரிவர் வந்து பேக் சைடில் பால்கனி வியூவில் இருக்க மாதிரி நல்ல ரெசார்ட்டு, அது பாருங்கள். அதனோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஃபோ கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட் வரும். இந்த செக் போஸ்ட்லேயே நீங்கள் வந்து எல்லா ஃபால்ஸுக்கான டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரே டிக்கெட் தான் எல்லா ஃபால்ஸுக்கும் ஆனது. அப்புறம் கார் என்ட்ரிக்கு வந்து டிக்கெட் வாங்குவாங்க, 30 ருபீஸு. அடல்ட்டுக்கு வந்து 50 ருபீஸ், அவ்வளோதான் டிக்கெட்டுன்றது பார்க்கும் போது. இங்கே வந்து நீங்கள் அந்த டிக்கெட் காட்டிட்டு உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபஸ்ட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் வரும். எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ்கிட்டே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. நீங்கள் சாலக்குடி இல்லை கொச்சியிலேருந்து வரீங்கனாலும் அது எப்படின்னு பஸ் வந்து நீங்கள் பார்த்து வர முடியும். கொச்சியிலேருந்து அரௌண்ட் ஒரு 65 கிலோமீட்டர் வரும். சாலக்குடியிலேருந்து உங்களுக்கு 30 கிலோமீட்டர் அப்படி வரும். சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு இருக்குது. சென்னையிலேருந்து நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே போய்க்கலாம். அங்கே இறங்கி அங்கேருந்து உங்களுக்கு நியர்பை தான், இல்லை ஏர்போர்ட்னால் கொச்சி போயிட்டு தான் வர மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஸ்டிக்கர் பண்ணிக்கிட்டு 10 ருபீஸ் பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரிட்டன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது கிளைமேட். நாங்கள் செப்டம்பர் பிகினிங்கில் அந்த மாதிரி போயிருந்தோம். உங்களுக்கு என்ட்ரன்ஸே ரெண்டு சைடும் ஃபுல்லாக மரம் அந்த மாதிரி வந்து ரொம்ப இதாக இருக்கும். ரெஸ்ட் ரூம் வசதி, உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து அந்த வேல உங்களுக்கு வச்சுருக்காங்க. ரெண்டு கேன்டீனும் உள்ளே இருக்குது. ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவர் வியூ, அப்புறம் டாப் வியூ, ஃபால்ஸோட டாப் வியூ வரும். ரிவரில் மீடியமாக தான் வாட்டர் இருந்தது அந்த டைமில். இது நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணி அதிரப்பள்ளி போகணும்னு நினச்சி போனது. ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் வாட்டர் லெவல் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ரெஸ்கியூம் படியாக தான் இருந்தது. ஈவன் கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அந்த டைமில், நாங்கள் போயிருந்த டைமில். இது டாப் வியூ. கேரளாவில் எல்லா பிளேஸுமே அழகு. அது அதிரப்பள்ளி வந்து ஃபால்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு நாள் நீங்கள் இங்கே கண்டிப்பாக சுற்றி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பிளேசஸ் இருக்குது. ஸ்டே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே அந்த ரிவர் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தது, அங்கேயே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டாப் வியூ பார்த்துட்டு நீங்கள் திரும்ப கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்தீங்கன்னா அந்த ஷாப்லாம் இருக்கிற இடத்துல இருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுது. இதிலேருந்து உங்களுக்கு 400 மீட்டர் அந்த மாதிரி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ரொம்ப வயசானவங்க இறங்கி ஏறினா கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பாதை கரெக்டாக அமைச்சிருக்காங்க. அழகாக போயிட்டு கீழே வியூ நீங்கள் பார்க்க முடியும். மங்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, ஒரு சிலது வழியிலேயே உட்காந்துருந்தது. ஆனால் அந்த சரௌண்டிங்கே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பசுமையாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி, அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் மெயின் ஃபால்ஸ் வியூ. உள்ளே நாங்கள் வந்துட்டோம். லாங் ஷாட்லேருந்து எடுத்தது இது. இந்த வருஷம் இந்த செப்டம்பர், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அதனால் வந்து ஃபால்ஸோட வாட்டர் லெவலும் கம்மி. இங்கே நிறைய மூவிலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸு. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் போகல அப்படின்னா ஒரு டைம் அது விசிட் பண்ண வேண்டிய ஃபால்ஸு. சீசன் பார்த்து போனீங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லாவே பார்க்க முடியும். லாங் ஷாட் பார்த்துட்டு ஒரு வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. இங்கே குளிக்கிறதுக்கு அலோவுட் கிடையாது. ஆனால் ஃபால்ஸை வந்து நீங்கள் நெருங்கி பக்கத்தில் வந்து பார்க்க முடியும். அந்த வியூ நல்லாயிருக்கும். ரோப் கட்டியிருப்பாங்க, அங்கே கார்ட்ஸும் இருப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல பிளேஸு.
வாட்டர் ஃபுல்லாக வரும்போது இன்னும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஓரளவுக்கு வந்தால் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே வாட்டர் வந்து அவங்க கொடுக்குறாங்க போகிற நடக்கிறவங்க வரவங்களுக்கு. அடுத்தது நாங்கள் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸு. நடுவில் சார்பா இருக்குது. சார்பா வந்து உங்களுக்கு நின்று இறங்கி நீங்கள் பார்க்குற மாதிரியான ஃபால்ஸ் கிடையாது, அது மெயின் ரோட்லேயே இருக்கும். இந்த ஃபால்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது இன்னும் நல்லா க்ளோஸாக ஷார்ட் எடுக்க முடிஞ்சது. போகிறப்ப என்னால் அந்தளவுக்கு எடுக்க முடியல. ஒரு சில பேர் அப்படி பர்மிஷன் கேட்டு இறங்குறாங்க, ஆனால் அலவுட் இல்லைன்றாங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த செக்யூரிட்டி கேட் வந்து இந்த சைடு வரவங்களுக்கு, வால்பாறையிலேருந்து வரவங்களுக்கு இங்கே என்ட்ரன்ஸு, அது கார் பார்க்கிங் மற்றெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். கொச்சியிலேருந்து வரவங்களுக்கு அந்த சைடில் எடுக்கிற மாதிரி இருக்கும் டிக்கெட். ஆனால் ஒரு டிக்கெட்டில் ரெண்டு ஃபால்ஸுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். எல்லாமே அந்த மாதிரி தான், இந்த சைடில் வரவங்களுக்கு ஒரு கேட், அந்த சைடில் வரவங்களுக்கு ஒரு கேட்டுன்ற மாதிரி இருக்குது. வாழைச்சல் அருவி இது. சின்ன பார்க்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இது ரொம்ப பக்கத்துலேயே வாக்கபிள் தான், ஒரு 250 மீட்டர் அப்படி வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வாட்டர் லெவல் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் போயிருந்து கொஞ்ச நேரம் அப்புறம் மழையும் வந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. இது வந்து தண்ணி போகிற அழகே எப்பயுமே அது ஒரு தனி ரசனை தான். ஃபால்ஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே ரொம்ப நல்லாவே வச்சுருந்தாங்க. ஒரு பார்க் மாதிரி மெயின்டைன் பண்ணி அதில் வந்து அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு அங்கங்கே பிளேசஸ். இது அதர் ஆங்கிள், இன்னொரு ஆங்கிளில் வந்து பார்த்தோம். இதுவுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்குது. கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். சார்பா ஃபால்ஸ் வந்து நாங்கள் போகும்போது பார்த்தது. நாங்கள் முன்னாடியே ஃபால்ஸுக்கு முன்னாடியே நிறுத்திட்டோம். அப்போ கொஞ்சம் ரெயினும் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே ஒரு 4 hours மொத்தமாக ஆயிருக்கோம் எங்களுக்கு. எல்லாமே நாங்கள் இதிலே வாழைச்சலில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் வந்து லன்ச் வந்து இங்கே அன்னப்பூர்லால தான் சாப்பிட்டோம். ரேட்டு ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் சாலக்குடியிலேருந்து சென்னைக்கு. ரிட்டர்ன் வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் 5-day ட்ரிப் மாதிரி நாங்கள் மூணாறுலாம் போயிட்டு அப்புறம் லாஸ்ட் டே இங்கே கவர் பண்ணுற மாதிரி வந்திருந்தோம். ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டேஷன், மோஸ்ட் ட்ரெயின் எல்லாமே இங்கே நிற்குது. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.